கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போதிய அளவு பேருந்துகள் இல்லாததால் பொங்கல் பண்டிகையை கொண்டாட தென் மாவட்டங்களுக்கு புறப்பட்ட மக்கள் பேருந்து கிடைக்காமல் அல்லோலப்பட்டு வருகின்றனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரத்து நூறு பேருந்துகளுடன் நான்காயிரத்து எழுநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக விடிய அரசின் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்த பல்வேறு இடங்களுக்கு செல்ல போதிய அளவு பேருந்துகள் கிடைக்காததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் குறிப்பாக கடலூர் பன்ருட்டி கும்பகோணம் ஆகிய பகுதிகளுக்கு பேருந்து இல்லாமல் பல மணி நேரமாக காத்திருந்ததாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்